ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். சிறுநீரகத்தில் கல்லடைப்பு இருக்கும், அவற்றை நாட்டு மருத்துவத்தின் மூலம் பணமே செலவு செய்யாமல் எவ்வாறு சரி செய்வது என்பதைத்தான். நமது சித்தர்கள் மிக அருமையான ஒரு மூலிகையை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் தமிழ் மருத்துவத்தில். நெருஞ்சி செடி, அதாவது நெருஞ்சி முள் சொல்கிறோம் இல்லையா, அந்த நெருஞ்சி செடி, அந்த நெருஞ்சி செடிக்கு நமது சித்தர்கள் விடுதலை அப்படின்ற ஒரு அடைமொழி பேர் கூட கொடுத்து கூப்பிட்றதுண்டு. நம்மளுடைய சித்தர்கள் வந்து அந்த நெருஞ்சி முல்லை வந்து விடுதலை, ஏன் அப்படின்னா நமது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களுக்கு விடுதலை கொடுக்குது அப்படின்றதுனால அதுக்கு விடுதலை அப்படின்றது தான் நம்மளுடைய சித்தர்கள் அந்த நெருஞ்சி முல்லை அந்த பேரில் தான் சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அந்த நெருஞ்சி முள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த நெருஞ்சி முள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இதில் ஏன் காமிக்கல அப்படின்னா, உங்களெல்லாம் சோம்பேறி ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான். உங்களுடைய வீட்டில் இருப்ப பெரியவர்களிடம் கேளுங்கள் நெருஞ்சி முள் எப்படி இருக்கும் என்று. ஏனென்றால் தேடுதல் இருந்தால்தான் வந்துட்டு அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எல்லாத்தையுமே கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துறதுனால தான் நம்ம அப்படியே யூடியூப்பில் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். ஏனென்றால் இப்போதைய காலகட்டங்களில் அவற்றை அகற்றுவதற்கு 40,000-50,000 அளவுக்கு செலவு செய்கிறாங்க. நீங்கள் செலவு செய்யுங்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணிவிட்டு முடியாத பட்சத்துக்கு அதை ட்ரை பண்ணுங்கள். அலோபதியில் செலவு செஞ்சு, ஏன்னா இப்போ எண்டோஸ்கோப்பிங்லாம் நிறையா வந்திருக்கு, ஆப்ரேஷனே பண்ணாமல் உள்ளே இருக்கக்கூடிய கல்லையெல்லாம் வெளியில் எடுத்துடுறாங்க. ஆனால் அவ்வளவு பணம் தேவையில்லை, இந்த சிறுநீரகத்தில் உள்ள கல்லை அகற்றுவதற்கு அவ்வளவு பணம் தேவையில்லை. இந்த நெருஞ்சி முள்ளை சமமூலம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமமூலம் அப்படின்னா என்னென்னா, அந்த வேர், நெருஞ்சி முள், அந்த முள், பூ, இலை, இது எல்லாம் சேர்ந்ததற்கு பெயர் தான் சித்த மருத்துவத்தில் சமமூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் சமமூலம் எடுத்துக்கொண்டு, வேர், செடி, நெருஞ்சி முள், பூ இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவற்றை 8 டம்ளர் தண்ணி ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அந்த 8 டம்ளர் 1 டம்ளராக வத்தினதுக்கு அப்புறம் அதை தினமும் 2 முறை காலையிலும் மாலையிலும் அந்த 1/2 டம்ளர் அந்த தண்ணீரை வடிகட்டி அந்த நெருஞ்சி முள் நீரை கஷாயத்தை குடித்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக 7 நாட்களுக்குள் இது குணமாகிவிடும். கொஞ்சம் பெரிய கல்லாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், நீங்கள் இதை குடிச்சிக்கிட்டே இருக்கணும் டெய்லி. 1 வாரம் கழித்து நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த கல் இருக்காது, அல்லது அந்த கல்லின் அளவு சிறியதாக இருக்கும். திரும்ப 1-7 நாள் நீங்கள் குடிக்கணும். கண்டிப்பாக இந்த முறையின் மூலம் நமது சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் போக்க முடியும், அந்த கல்லையும் வெளியில் கொண்டு வர முடியும். எனவே இது ஒரு எளிமையான முறை, இதற்காக நீங்கள் அதிகமாக பணத்தை செலவு செய்ய தேவையில்லை. இந்த செய்தி உங்களுக்கு பயன்பட்டிருந்தாலோ அல்லது உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் இவற்றை மற்றவர்களுக்கு பகிருங்கள்.